ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், உறவின் போது பெண்களின் பிறப்புறவு இறப்பதும் குறைந்து உறவு கடினமாக மாற காரணம் என்ன தெரியுமா? உறவு என்பது ஆண் பெண் இருவருக்குமே இன்பத்தை வழங்குவதாகும். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் ஆண் பெண் இருவருமே உறவின் போது தனித்தனி பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்கள் தங்களின் உழைப்புத்தன்மையை நினைத்து கவலைப்படுவதைப் போல பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனை பிறப்புறுப்பில் ஈரப்பதம் இல்லாமல் இருப்பது. உண்மையில் இந்த நிலை பெண்களுக்கு அதிக எரிச்சலை ஏற்படுத்தும். அவர்கள் உறவில் ஈடுபட நினைத்தாலும் அவர்களின் பிறப்புறுப்பில் போதிய ஈரப்பதம் இல்லாமல் போகும். ஆனால் இது நீங்கள் நினைக்கும் அளவிற்கு மோசமான பிரச்சனை அல்ல. பெண்களுக்கு இந்த நிலை ஏற்பட அவர்களின் சில உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளே காரணம். எந்தெந்த காரணங்களால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்று இந்த பதிவில் பார்ப்போம். போதுமான மண் விளையாட்டுகள் இன்மை. நீங்கள் ஆபாச படங்களில் பார்த்தால் அவர்கள் முழுமையான மண் விளையாட்டுகளில் ஈடுபடுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஏனெனில் முழுமையான உறவிற்கு மண் விளையாட்டுகள் என்பது முக்கியமான படியாகும். எனவே உறவிற்கு தயாராக மண் விளையாட்டுகளில் ஈடுபட்டால் பிறப்புறுப்பில் ஈரப்பதம் ஏற்படும். எனவே நீங்கள் உறவின் போது போதுமான அளவு ஈரமாக உணராவிட்டால் அது உங்களுக்கும் உங்கள் கூட்டாளருக்கும் போதுமான முன் விளையாட்டுகள் இல்லாததால் இருக்கலாம். பாலூட்டுவது பெண்களின் உடல் கர்ப்பம் மற்றும் பிரசவ கட்டங்களை சுற்றியுள்ள ஹார்மோன்களில் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிக்கிறது. உங்கள் உடலில் ஏற்படும் இந்த மாற்றங்களில் ஒன்று தாய்ப்பால் காரணமாக இருக்கலாம். புரோலாக்டின் என்ற ஹார்மோன் பாலூட்டை தூண்டுகிறது. எனவே தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு இந்த ஹார்மோனின் அளவு அதிகமாக உள்ளது. வறட்சியை பொறுத்தவரை இந்த ஹார்மோன் உங்கள் ஈஸ்ட்ரோஜனை குறைக்கக்கூடும். இது நீங்கள் பிறப்புறுப்பில் வறட்சியாக உணர்வதற்கு முக்கிய காரணமாக புகைப்பிடிப்பது, பிறப்புறுப்பிற்கு அதிக இரத்த ஓட்டம் செல்வது ஆரோக்கியமான உறவிற்கு அவசியமாகும். யோனி உயாய்வு பகுதிக்கு இரத்த ஓட்டம் அதிகரிப்பது ஈரப்பதத்தை அதிகரிக்கும். புகைப்பிடிப்பதால் இரத்த ஓட்டம் குறைகிறது. இடுப்பு பகுதியில் குறைந்த இரத்த ஓட்டம் என்றால் யோனி உயர்வு குறைவாக இருக்கும். இதற்கு மேலும் புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேறு காரணம் வேண்டுமா? மன அழுத்தம். நீங்கள் பதட்டமாகவும் கோபமாகவும் ஓய்வற்றவராகவும் இருந்தால் அது தூண்டப்பட்டு உயிரூட்டுவதற்கு கடினமான சூழலை ஏற்படுத்தும். நீங்கள் மனம் பல இடங்களில் இருக்கலாம். ஆனால் உறவு சமயத்தில் பிறப்புறுப்பில் ஈரமாக உணர இது சிறந்த நேரமாக இருக்காது. அமைதியாக உணர நீங்கள் சில பயிற்சிகள் அல்லது தியானத்தை முயற்சியலாம். பின்னர் அது படுக்கையறையில் உங்கள் உறவை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை காணலாம். சில மருந்துகள் இது உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ, ஆனால் சில உவாமை மற்றும் காய்ச்சல் மருந்துகள் உங்கள் உடலை குழப்பக்கூடும். மேலும் வழக்கத்தை விட பிறப்புறுப்பை உணர்த்தக்கூடும். எனவே நீங்கள் நரம்பு திணற சிக்கலை கண்டறிந்தால் அதை பற்றி உங்கள் மருத்துவரிடம் பேசுவது நல்லது. ஹார்மோன் கோளாறுகள். வறண்ட யோனிக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் மிகவும் பொதுவான காரணங்களில் ஒன்றாகும். இது பிரசவத்துக்கு பிறகும் தாய்ப்பால் மாதவிடாய் நின்ற காலத்திலும் செயல்படுகிறது. மேலும் கீமோதெரபி அல்லது குறைந்த உடல் கதிர்வீச்சு போன்ற புற்றுநோய் சிகிச்சைகள் காரணமாக உங்கள் ஹார்மோன்கள் பாதிக்கப்படும் போது ஏற்படலாம். உங்கள் துணை மீது ஆர்வமின்மை உண்மைதான். உறவு என்பது கிட்டோரி செயல்பாட்டை பொறுத்து மட்டுமல்லாமல் உங்கள் கூட்டாளருடன் நீங்கள் எவ்வாறு இணைகிறீர்கள் என்பதை பொறுத்து பொருந்தது. உங்கள் உறவு கீழ்நோக்கி சென்றால் அல்லது அவர் உங்கள் படுக்கையில் திருப்திப்படுத்த முடியாவிட்டால் செயலின் போது நீங்கள் அங்கே உலர்ந்து போவது இயற்கையானது. எனவே விஷயங்கள் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் உறவு சுவாசியத்தை கூட்டுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான்